நேற்று நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் காலையிலேயே நேற்று முழுவதும் முழுமையாக தயார் செய்து இன்றைக்கு காலையிலே அவசரகால வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த அவசரகால வழக்கையும் உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. டெல்லி உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான அவசரகால வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த விவசாய சின்னம் குறித்தான அந்த விசாரணையை 26ஆம் தேதிக்கு தள்ளி போட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும், ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று 26ஆம் தேதி இந்த விசாரணையை வைத்திருந்தார்கள். அதை வந்து சீக்கிரமே இன்றைக்கு என்ன நாளைக்கு விசாரிக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் வந்து முறையிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நாளை காலை இந்த அவசரகால வழக்கு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. நாளைக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் மக்களே. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. உங்களை பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இது குறித்து நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய உறவுகள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது சின்னம் பறிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினர் விடாத ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. வேற கட்சியாக இருந்தால் யார்கிட்டயே காசு வாங்கிட்டு ஒதுங்கியிருக்கலாம், வேற கட்சியாக இருந்தால் வேற சின்ன வாங்கிட்டு போயிட்டு இருந்துக்கலாம்பா அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியாக இருக்க கண்டு தான் விடாது போராட்டத்தை சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. பலர் நினைக்கலாம், எங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, 30 நாள் தான் இருக்கு, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சின்னது வாங்கினீங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை பரப்புரை செஞ்சு சேர்த்துடலாம், இதுக்கு எதுக்கு மறுபடியும் நீங்கள் சட்ட போராட்டம் அது இழுத்துட்டு இருக்கீங்க, சட்டு போட்டு வேறு சின்னத்தை சீமானம் வாங்கணும்ப்பா அப்படின்னு பலர் நினைக்கலாம். உறவுகளே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நமக்கு ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கு. அந்த அநீதியை அநீதிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னா சட்ட போராட்டம் நடத்தி இறுதியாக என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். இன்னொன்று, இந்த போராட்டத்தை சட்ட போராட்டத்தை நம்ம நடத்தாமல் இருந்துட்டோம் வச்சுக்கலேன், அதனால் சீமான் அவர்கள் வேணாப்பா இதுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு சட்ட போராட்டம் எடுத்து நடத்திக்கிட்டு விடுங்க வேறு சின்னத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சீமான் அவர்கள் செய்தார்கள் என்றால் இவங்க இந்த நம்மளை விமர்சிக்கக்கூடிய கூட்டம்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? தெரிஞ்ச விஷயம் தானே, சீமான் காசு வாங்கிட்டாரு. இந்த ஓலாவோலா பண்ணி தமிழ்நாட்டில் பண்ணிட்டு ஓலாவோலா பண்ணிட்டு இருக்கா இல்லை, அவரெல்லாம் அடிச்சு விட்றாப்புல வேலு முடிட்ட காசு வாங்கிட்டாரு. டே ஏன் என்னத்தையா சொல்லிட்டாலே, இது மாதிரி சீமான காசு வாங்கிட்டாரு, அவங்க வந்து அதிமுக காசு வாங்கிட்டாரு, பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டாரு, திமுகிட்ட காசு வாங்கிட்டாரு, அதனால தான் வாக்கு வில்காடை குறைக்கணுன்றக்காகவே பல தம்பிமார்களுடைய பல லட்சக்கணக்கான தம்பிமார்களுடைய பல லட்சக்கணக்கான தங்கைமார்களுடைய பல லட்சக்கணக்கான தமிழர்களுடைய அந்த உணர்வை சிதைக்கும் விதத்தில் சீமான் காசை வாங்கி கொண்டு சமரசம் செய்து கொண்டார் அப்படின்னு உருட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இதான் உண்மை. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டம் நடத்தவில்லை வேறு காரணத்துக்காக, நீங்கள் கடந்து போ அடுத்து வேறு சின்னத்தை வாங்கிட்டு பரப்புரை செய்வோம்னு கடந்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், இந்த மாதிரி விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மீது ஏவப்படும். இந்த விமர்சனத்தை பற்றி இந்த மாதிரி சூழ்ச்சிகரமான அரசியலை பற்றி நமக்கு தெரியும். புதியதாக நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடியவர்கள், தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடியவர்கள் அண்ணன் சீமானாவுடைய பேச்சை கேட்டு உள்ளே வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். இவங்க குழப்புவார்கள், நல்லா கேட்டுக்கோங்க. இறுதி நொடி கடைசி நாள் வரைக்கும் நம்ம போராடுவோம், போராடுவோங்க. ஒரு உங்களுக்கு ஒரு மிகக்கான சொல்கிறேன் நான், கடைசி நாளாக கடைசி காலம் வரைக்கும் போராடுவோம், போராடிட்டே இருப்போம், அதுக்கான தீர்வு கிடைக்க வரைக்கும் போராடுவோம். இல்லைன்னா வேறு மாற்றம் செஞ்சு அறிவிச்சு நம்ம போயிட்டே இருப்போம். அதுக்கான நகர்வு முன்னகர்வு நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் பயப்படாமல் பதறாமல் இருங்க. கண்டவர்கள் என்ன வேணால் பேசுவாங்க. இப்போ பாருங்கள், நேற்று தான் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, ஆனால் உடனே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசனை வந்து இதில் வந்து அவசரகால வழக்காக தொடர்ந்து மனு கொடுத்து உடனடியாக அந்த இது வழக்குங்கிறது வந்து நீதிமன்றத்துக்கு வருதுன்னா அப்போ எல்லா தரப்புலையும் நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. கண்டவை கண்டதை சொல்லவும் செய்வான், நம்மளை குழப்ப தான் செய்வான். சீமான் அலட்சியமாக இருந்தார், சீமான் அப்படி இருந்தார், சின்னத்தை எதுக்குங்க வேறு சின்னத்தை வாங்கிட்டு ஓட வேண்டியதானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்து இதெல்லாம் பெரிய விஷயமாக பொருட்டாக எடுத்துக்காமல் நம்ம இன விடுதலைக்காக நம்ம களமாறோங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றி. இந்த திராவிட கூண்டுக்குள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடருங்கிற ஒரு கூட்டுக்குள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய வெற்றி. அது வெற்றி பெற்றால்தான் அந்த கூட்டிலிருந்து வெளியே வர முடியும், விடுதலை பெற முடியும். அப்போ இன விடுதலைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அந்த மாதிரியான அற்ப அவதூறுகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஆனால் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நிலையில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, தேர்தல் காலம் வந்துட்டாலே நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்கு எல்லா தரப்பில் இருந்தும் நமக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படும். நம்மவர்கள், நம்ம கூட இருந்தவர்களே, ஒன்று மணா சாப்பிட்டவங்க, ஒன்று மணா கலப்பணி செய்தவர்களே திமுக அதிமுகவுக்கு போய் சேரக்கூடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய நபர் வந்து நம்ம தரப்பில் சொல்கிறத விட நமக்கு ஆதரவாக இருந்தவங்க தமிழ் தேசிய தரப்பில் இருந்தவங்க அக்கா நாச்சியால் சுகந்தி அவர்கள், பத்திரிகையாளர் அக்கா நாச்சியால் சுகந்தி அவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க.
அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கு வந்தது. அவங்களே எக்ஸ்தலத்தில் அக்கா அவர்களே எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக போய் சேரட்டும், நல்லபடியாக அக்கா வந்து எங்கிருந்தாலும் நல்லா வாழட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா அவங்களுடைய அதிமுகவுடைய கொள்கைகளை இனி கடைகோடி எங்கும் கொண்டு போய் சேர்க்கட்டும். எல்லா ஊடக விவாதங்களையும் உட்காந்துக்கிட்டு ஸ்டெர்லைட் படுகொலை நடத்துறது எடப்பாடி பழனிசாமி இல்லை, அது காவல்துறை நடத்திடுச்சு அப்படின்னு அக்கா உருட்டட்டும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம அக்கா வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் பாருங்கள், அக்கா ராஜ்யா சுகந்தி அவர்களை வந்து விமர்சித்து பல ஊடகவியாளர்கள், இந்த ரூட்ஸ் தமிழ் கரிகாலன், இந்த முக்தார் போன்றவர்களாம் ரொம்ப அற்பத்தனமாக கேள்வி எழுப்பி அக்கா அவர்களை வந்து முகம் சுருக்கிய விதத்தில் வந்து நடந்து கொண்ட பொழுதுலாம் நம்ம தான் வந்து முதலாளம் வந்து குரல் கொடுத்தோம். அதெல்லாம் நினைக்கிறப்ப இவங்களை நினச்சி என்னென்னமோ சிலரே சிதற விட்டோமே. கடைசியில் இவங்க அதிமுக போய் ஐக்கிய மாட்டாங்கன்னு நினைக்கிறப்ப என்ன நோக்கத்தில் எங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். பலர் வந்து நீங்கள் வந்து எனக்கே பாடம் சொல்லலாம், தம்பி போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, அவங்கள விமர்சிக்காதீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க. நான் காயெல்லாம் படுத்தலை, என்ன நோக்கத்தில் நீ தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த, இப்போ என்ன நோக்கத்தில் போய் நீங்கள் சேர்ந்துருக்க, அது மட்டும் கொஞ்சம் விளக்கு கொடுங்கப்பா, எனக்கு புரியலப்பா. ஏன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இன்றைய ஒரு கட்சி தான் இருக்குது, அதனால் இங்கே தமிழ் தேசிய உறவுகள் சேர்றாங்க. அதே போல் பல அமைப்புகளையும் பயணிக்கிறாங்க, ஐயா மணேஸ்வரன் அவர்கள் வச்சுக்கூடிய அமைப்பு, இன்னும் பல அமைப்புகள் இருக்குது, பல அமைப்புகளில் தமிழ் தேசிய அமைப்புகளில் பயணிக்கிறாங்க. அதெல்லாம் சிக்கல் கிடையாது, அவங்க நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சா என்ன, மற்ற தமிழ் தேசிய அமைப்பில் பயணிச்சா என்ன. ஆனால் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வந்த ஒருவர் மாற்று சித்தாந்தம் சொல்கிறத விட அப்படியே நேர் எதிராக இருக்குது. அந்த அதை தான் இவனால் விமர்சிச்சுட்டு இருந்தோம், அந்த ஆட்சி தான் சரியில்லைன்னு சொல்லி தமிழ் தேசியம் உருவெடுத்தது பெருசாக. ஆனால் இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ராஜ்யா சுகந்தேக்கா எங்கே தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னு கேட்குறீங்களா? அதுவும் சரிதான், இல்லைங்க நான் தமிழ் தேசியம் வந்து நினச்சேன், மற்றபடி ஒன்றும் நான் வன்மத்தை கேட்குறதுலாம் இல்லை. அக்காவர்கள் நல்லபடியாக இருக்கட்டும், என்ன நோக்கத்தில் போனால் எனக்கு தெரியல, எங்கிருந்தாலும் வாழ்க, அவங்கள விமர்சிக்கலாம் வேணாம். ஆனால் மாறாக அங்கேருந்து நம்ம பக்கத்து கணைகள் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி கணைகளை கொடுக்க வேண்டும். கருத்தியல் ரீதியான அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதற்கேற்ற கொடுக்க வேண்டிய சூழல் நம்ம தள்ளப்படுவோம். அது வந்து இதில் சொல்லிக்கிறேன் நான். மற்றபடி அக்கா அவர்கள் வந்து எங்கேருந்தாலும் வாழ்க, அக்கா மீது வன்மம் கிடையாது, நல்லபடியாக இருக்கட்டும், நல்லபடியாக இனிமேல் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக அவங்க பயணிக்கட்டும், ஊடகத்தில் உட்காந்து அதிமுக செய்த சிறப்புகளையும் நன்மைகளையும் எடுத்து மக்களுக்கு கொடுக்கட்டும். ஜெராக்ஸ் பெண்டிங்ஸ்னு ரெண்டு பேர் இருந்தாங்களா, அவங்க இறந்து போனாங்கள, அதுக்கான விளக்கத்தெல்லாம் அவங்க கொடுத்து நல்லா பேசட்டும், அதிமுக ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு பேசட்டும், அக்காவிற்கு வாழ்த்துக்கள். அப்புறம் சவுக்கு சங்கர்ட்டு வருவோம். இந்த சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கர் ஒரு கேரக்டர் இருக்குது, சின்ன முதல்ல சின்னத்தை இந்த சட்டப்போட நடக்கட்டும், நாளைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தெரிஞ்சோம்ல, என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு நீதிபதிகள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க தெரிஞ்சு போயிரும்ல, தேர்தல் ஆணையம் எதுக்காக என்ன எந்த மாதிரியான விளக்கத்தை அங்கே வந்து கொடுக்க போகுது, எதனால் சின்னத்தை எடுத்து கொடுக்கல, நாம் தொண்டருக்கு இன்னொரு கட்சிக்கு எது கொடுத்துச்சுக்கிற விளக்கெல்லாம் கொடுக்கும், அதை வைத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதிகள் சொல்லுவாங்கள, அதில் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம நாளைக்கு பேசுவோம். சவுக்கு சங்கரை குறித்து வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் வந்து திமுக எதிர்க்கிறாரு, அதனால் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போங்கிற நிலைப்பாட்டை விட்டு தொலைங்க. சவுக்கு சங்கர் என்றைக்கும் தமிழ் இனத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். நேற்று பணத்து விமான நிலையத்திற்கு போராடப்பில், ஆனால் முந்தாநேத்து என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், என்னப்பா ரோடு போடணும், விவசாய நிலத்தை எடுக்காமல் இப்படி ரோடு போடுறது அப்படின்னு அப்படி ஒரு விட்டு விட்டாப்புல. எப்போ நேற்று இப்படி பேசுனா முந்தாநேத்து அப்படி பேசியிருக்கேப்பா, அப்படி அப்படி தான் அவர், அப்படிப்பட்ட நபர் தான் சவுக்கு சங்கர். நிலைப்பாடு கொள்கை எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆதரவு கொடுக்காதீங்க. பல பேர் தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு கொடுக்குறீங்க, சவுக்கு சங்கர் மிஸ்ட்டாக மிஸ்ட்டு போட்டோம் திமுகவை, நாளைக்கு திமுக தரப்பில் வந்து பெரிய செட்டில்மெண்ட் செய்யப்பட்டால் சவுக்கு சங்கர் மாறி பேசுவாப்பில். ஏன்னா மாறி பேசின ஆள் தான், கடந்த காலங்களில் அதிமுக எடுத்து பேசினவர், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக சால்ட் அடிக்கிறாப்பிலையோ, நீ எதுக்கே அப்படி சால்ட் அடிக்கிற, ஆரம்பத்திலேருந்து அதிமுக மட்டும் கொடுத்துருக்காமல, எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி சிங்சாங் போடுற அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேளும். எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வரக்கூடிய காலங்களில் நம்மகிட்ட இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கிட்டு போகலாம், அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்கிட்ட வேணால் போகலாம், எங்கிட்ட வேணால் போய்கிட்டு நம்மளை பற்றி விமர்சிக்கலாம், இது எல்லாத்திற்கும் ஒரு துருப்பு சீட்டாக நம்மளை பயன்படுத்திக் கொள்வார்கள். நம்ம தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு உஷாராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இனி நமக்கான காலம்தான், நாளைக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், அதை வைத்து நம்ம இன்னும் மென்மேலும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத உங்களை சொல்லிக்கிறேன். இன்னொன்று, சிலர் வந்து சில சின்னங்கள் இதான் இந்த சின்னம் தான் நமக்கு அந்த மஞ்சள் கருப்பு பார்த்தா தெரியலையா அப்படின்னு சிலர் வந்து சொல்லித்தராங்க, அதனால் அவசரப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல வேணாம், அவசரப்படாதீங்க. நம்ம சின்னம் என்னங்கிறத அண்ணன் அறிவிப்பாங்க. சீமானை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க, சீமான எல்லோ கலர் மஞ்சள் கலரில் ஒரு சிக்னலை கொடுக்குறாரு, அப்போ இதுவாக தான் இருக்குன்னு நீங்கள் கணிப்பீங்க, அது க்ரீன் கலர்ந்து நிற்கும், பச்சை கலர்ந்து நிற்கும், பச்சையாக தான் இருக்குது, அப்போ பச்சை கலரில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கணிப்பீங்க, சிவப்பு கலரில் ஒன்று நிற்கும் ஒரு சின்னம். அந்த மாதிரி சீமானை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதனால் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுவாப்பில். இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, தலைமையிலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், அது வரைக்கும் செயலை ஒடிக்கிட்டு வேறு வேலை செய்யும் சரிங்களா. மீண்டும் ஒரு கனவு சந்திக்கலாம் உறவுகளை, நன்றி, வணக்கம்.